நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். பன்னீர் காலை வாரிய மாவட்ட செயலாளர்கள் இல்லை, ஒரு 88 பேரை மாவட்ட செயலாளர்களாக போட்டுட்டு அவங்க காலை பன்னீர்செல்வம் வாரினாரா, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நம்ம பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்தது. அந்த கூட்டத்தினுடைய நிகழ்வுகளை சுருக்கி நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் முக்கிய நிர்வாகியாக கலந்து கொண்டார்களோ அவங்க அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமியை வசைப்பாடினாங்க. கடந்த காலங்களில் வசைப்பாடாததா, இப்போ வந்து புதுசாக வசைப்பாடிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கடந்த காலங்களில் கொஞ்சம் நாகரிகமாக இருந்தது, ஆனால் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தி இருக்காங்க என்பது மட்டும் நல்லா தெரியலாம். ரெண்டாவது, அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி ரொம்ப கோபமாகவும் இருக்கிறாங்க. ரெண்டாவது, என்னடா இது, இந்த எந்த எடப்பாடி பழனிசாமியை ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியலே அப்படின்ற ஒரு நினைவும் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆதங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது பயங்கர கோபத்துடன் வந்து பண்டூட்டி ராமச்சந்திரன், இனிமே அவருக்கு அரசியலில் என்ன இருக்கிறது, எம்ஜிஆரை ஏச்சி சம்பாதிச்சார், அதுக்கு பிறகு பாமக போனார், அதுக்கு பிறகு தேமுதிக போனார், அதுக்கப்புறம் அதிமுக வந்தார், அம்மா இருக்கிற வரைக்கும் பதவி சுகத்தை அனுபவித்தார், அதற்கு பிறகு எடப்பாடியுடன் ஒட்டிக்கிட்டு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சார், கடைசியில் பன்னீர் பண்ணுற பக்கம் போயிட்டு பதவி கிடைக்கும் என்பதற்காக உட்கார்ந்தார். அவர் தான் இப்போதைக்கு அவைத்தலைவர் என்ற போஸ்டிங் அவருக்கு தரப்போகிறாங்க. அதனால் இவர் என்னவோ ஐடியா புள்ளியாக அரசியல் களத்தில் எடப்பாடியும் அதோடு ஸ்டாலின் ஐயா அவர்களையும் சேர்த்தே வீழ்த்தக்கூடிய ஐடியா புலி நம்ம பண்டோட்டி ராமச்சந்திரன் என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களில் ஒருமையில் பேசுகிறாரு. அரசியல் களத்தில் நாகரிகம் வேண்டும் என்று பேசக்கூடிய அதே நபர் மேடையில் ஏறிக்கிட்டு, ஏன்னா வயதில் மூத்தவரே வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசுனதால் அடுத்தடுத்து வந்த நிர்வாகியும் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பன்னீர்செல்வம் அவர்களும் அதையே கடைபிடித்தார். பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுகவில் திருத்தப்பட்ட விதிகளைத்தான் ரொம்ப நேரம் பற்றி பேசினார். ஒரு தொண்டனும் அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைக்கு வரலாம் என்ற விதி இருந்தது. அந்த விதியை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாற்றி போட்டார். எங்கள் உயிரே போனாலும் சரி அந்த விதியை மாற்ற விடமாட்டோம், தொண்டர்கள் தான் இந்த கட்சிக்கு தலைமைக்கு வரணும், அந்த தலைமையை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், கண்டிப்பாக அந்த நிலையை உயிரை கொடுத்தாகணும், நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, பன்னீர்செல்வத்தை பார்த்து எடப்பாடி டீமில் இருக்கிறவங்களாம் கேட்டாங்களாம், பன்னீர்செல்வம் உன்னுடன் 4 பேர் தான் வந்திருக்காங்க, உன்னால் ஒரே ஒரு நிர்வாகியா அதை தாண்டி போட முடியுமா, உனக்கென்று ஒரு அணியை கட்டமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு பார், 88 மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்கேன், எடப்பாடி கிட்டையாவது வந்து பார்த்தீங்கன்னா 77 பேர் தான் இருக்காங்க அதிமுக அமைப்பு ரீதியாக, என்கிட்ட 88 பேர் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 88 மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்கேன் அப்படின்னு பேசினார். ஸோ அதிமுகவுடைய விதிகளை எடப்பாடி பழனிசாமி மாத்திட்டாராம். நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதங்கப்பட்டு பேசினார். எப்படி தெரியுமா, எங்கெங்க யாராவது வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி திருத்திருக்கின்ற திருத்தத்தை அடிப்படையாக வைத்து தலைமை பதவிக்கு வர முடியுமா, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், இப்படி ஒரு எளிய தொண்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமைக்கு வர முடியுமா, இப்படியா புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து கொண்டு வந்தார், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் என்றால் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனையை வந்து வெளிப்படுத்துகின்றார். இவர் தான் கிட்டத்தட்ட 88 மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்களே, அந்த 88 மாவட்ட செயலாளரில் 10 பேர் வந்து பன்னீர்செல்வத்தை ஆதரிக்க மாட்டாங்களா? ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது, இங்கே பன்னீர்செல்வர்கள் 88 பேர் மாவட்ட செயலாளர்களாக போட்டிருந்தாலும் அதில் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட அதிமுக தலைமை பதவிக்கு போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர்கள். பன்னீர்செல்வத்தை ஆதரித்தாலும் பன்னீர்செல்வம் அந்த இடத்துல போய் போட்டி போட முடியாது. ஸோ மாவட்ட செயலாளர்கள் என்ற போர்வியில் 88 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றியிருக்கின்றார் பன்னீர்செல்வம். 10 மாவட்ட செயலாளர் தானே ஆதரிக்க வேண்டும் அதிமுக தலைமைக்கு வர்றதுக்கு, இவர் தான் 88 போட்டிருக்கின்றாரு. ஸோ அப்போ 88 என்ன அர்த்தம், டம்மி. அப்போது பன்னீர்செல்வர்கள் இந்த 88 பேரும் ஏமாற்றிருக்காரா, இல்லை இந்த 88 பேரும் பன்னீர்செல்வத்தை காலை வாரிடுவாங்களா, நம்பிக்கையற்றவங்களா, ஏன் தலைமைக்கு போட்டி போட முடியாது? இதுலேருந்து என்ன தெரிகிறது, பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கிட்ட கட்சி இருக்குது, அவர் வச்சிருக்கின்ற நிர்வாகிகள் தான் அதிகாரப்பூர்வமான நிர்வாகிகள்,
நாம போட்டிருப்பதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு டப்பு கொடுப்பதற்காக ஒரு குழுவாக ஒரு ஒன்று சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படின்றதுக்காக உருவாக்கி இருக்கின்ற ஒரு அமைப்பு. அதனால எடப்பாடி கிட்ட இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் 10 பேர் மொத்தம் 20 பேர் நம்மளை எப்போ வந்து ஆதரிக்கிறது, எப்படி நம்ம அங்கே போகிறது அப்படின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஸோ 88 பேரும் ஒன்றா சேர்ந்துங்கன்னு பன்னீர்செல்வம் காலை வார போகிறாங்களா, இல்லை 88 பேரையும் இவர் ஏமாற்றி இருக்கின்றாரா என்ற விஷயம் நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா தலைமை பதவிக்கு இந்த 88 பேரும் பன்னீர்செல்வத்தை கொண்டு போக முடியாதவங்க, என்னத்துக்கு அப்புறம் 88 பேர் சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தினுடைய மகனுக்கு அமைச்சர் பதவி தருவதாக இருந்ததுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் அந்த அமைச்சர் பதவி பன்னீர்செல்வம் மகனுக்கு எப்படி தரலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உள்நோக்கத்துடன் போய் தடுத்துட்டாராமே. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுக்கு அமைச்சர் பதவி தந்தீங்கன்னா இப்போ இருக்கின்ற நிலையில் பல பேர் குழப்பம் ஏற்படும், எனக்கு இல்லையா உனக்கு இல்லையா என்ற சீனியர்கள்லாம் அடம்புடிப்பாங்க. அதனால் அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா குறைந்தது 3 பேருக்காக கொடுங்க, 3 பேருக்கும் இணை அமைச்சர் பதவியை கூட கொடுங்க, வேணாம் நான் சொல்லலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி கூடவே ஓபி ரவீந்திரநாத் அவர்களையும் செலக்ட் பண்ணி தான் அனுப்பினார். ஆனால் மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். ரெண்டாவது பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ரொம்ப விசுவாசம், அதனால் ஓபி ரவீந்திரநாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டர் கூட தரும், ஆனால் மற்றவங்களுக்குலாம் தர முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சொல்லி பிடிச்சி உடனடியாக கட்சியில் எந்தவித குழப்பமும் ஏற்படக்கூடாது. ரெண்டாவது இந்த தருணத்தில் திமுக ஆட்சி கட்டலுக்கு வருது. திமுக ஆட்சி கட்டலுக்கு வருகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் செய்கின்ற ஒவ்வொரு தவறையும் இந்த ஓபி ரவீந்திரநாத்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டா பாஜக செய்கின்ற தவறு அத்தனையும் அதிமுக சுமக்க வேண்டி வரும், எல்லாவற்றுக்கும் தமிழகத்தில் அதிமுக பதில் சொல்ல வேண்டி வரும். அதனால் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துவிட்டு நம்ம 5 வருஷத்துக்கு பாஜகவை எதுக்காக காப்பாற்றிட்டு இருக்கணும்? அதனால் கொடுத்தா 3 அமைச்சர் பதவி கொடுங்க, இல்லையா 1 அமைச்சர் பதவி தேவையில்லை. பாஜக செய்கின்ற தவறை நம்ம நியாயப்படுத்திக்கிட்டு ஏன் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கணும்? திமுக செய்கின்ற தவறை சுட்டி காட்டுகின்ற இடத்துல நாம் எதிர்கட்சி வரிசையில் வந்துட்டோம். ஸோ திமுக பாஜக வைத்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி அது தப்பிச்சிக்கும். இனி வரும் தேர்தலில் மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டி காட்டியே தமிழக மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை நல்லவனாக நிரூபித்துக் கொள்ளும் திமுக. ஸோ இந்த வேலையெல்லாம் வேண்டாம், 3 அமைச்சர்கள் இல்லை என்றால் அமைச்சர் பதவி வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு கட்டுண்டட்டாக சொல்லிட்டார். வெறுமனே வந்து ஓபி ரவீந்திரநாத்துக்கு மட்டுமே அமைச்சர் பதவி கொடுக்க வேணாம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. பாஜக தவறை நாம் தூக்கி சுமக்க வேண்டும் என்றால் ஒரு கணிசமான அமைச்சர் பதவி இருந்தால் நல்லா இருக்கும். பாஜக பொறுத்த வரைக்கும் இன்னொரு கட்சி, அதனுடைய பேச்சுக்கு நாம் கட்டுப்பட்டு ஆமாஞ்சாம்பி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, அது சரிப்பட்டு வராது என்று ஆண்மையுடன் சொன்ன விஷயத்தை போய் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறதா இருந்தது, எடப்பாடி பழனிசாமி தடுத்து போட்டாரு அப்படின்னு வந்து நேற்று புலம்பி தீத்தாரு. அதோட எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று தான் சொன்னேன், ஆனால் பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னார், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முடித்து கொடுத்தாரு நம்ம பிரதமர் அவர்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி நீர் போய் கேட்டேன், அங்கிருந்து பிரதமர் அவர்கள் வந்து அன்றைக்கு சந்திரபாபு நாயுடு கிட்ட சொல்லி உடனடியாக திறந்து விட்டார். ஸோ இந்த 2 விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரமாக முடித்து கொடுத்து எனக்கு விஷயங்களை சாதகமாக்கினார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி டம்மியான போஸ்டாகவே துணை முதலமைச்சர் போஸ்ட் இருந்தாலும் நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் வாங்கிக்கிட்ட பிறகு கிட்டத்தட்ட 4.5 வருஷம் என்னை செயல்படவே விடலை, அதனால தான் என்ன கூட இருந்தவங்களுக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறார். இவர் டம்மியாக இருந்தாராம், ஆனால் இவரோடு வந்தவங்களுக்கு ஒன்றுமே இவரால் செய்ய முடியலையா, ஆனால் இவருக்கு மட்டும் எல்லாமும் எப்படி செய்து கொள்ள முடிஞ்சது? அப்புறம் யாரை ஏமாத்துறாரு? அதுவும் அங்கே இருக்கின்ற தொண்டர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள்லாம் பார்த்து சொல்கிறாரு, கடந்த காலங்களை போன்று இப்போ நினைக்காதீங்க, எந்த தருணத்திலும் சரி நான் மீண்டும் அதிமுகவுக்கே போனாலும் சரி நீங்கள் தான் மாவட்ட செயலாளர்கள், அந்த எந்த மாற்றமும் இல்லை, உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது? கடந்த காலங்களில் நம்பி வந்தவங்களை பன்னீர்செல்வம் அவர்கள் கைவிட்டுட்டாரு, இனி கைவிட மாட்டார் என்று பன்னீர்செல்வம் வாயாலேயே சொல்கிறார். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர்செல்வத்துக்கிட்ட 2 கோடி ரூபாய் கேட்டாங்களாம். உடனே பன்னீர்செல்வம் வந்து ஏமா நீங்கள் போய் எங்கிட்ட கேட்கலாமா, நீங்கள் 2 கோடி ரூபாய் எடுத்துக்கோங்கம்மா,
அப்படின்னு வந்து சொன்ன பிறகு ஜெயலலிதா அவர்கள் 2 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு 2 மாதம் கொடுத்து திருப்பி கொடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் என் மீது நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நான் பொருளாளராக இருந்து 13 ஆண்டுகள் சிறப்பாக செய்தேன். ஆனால் என்னையே வந்து பார்த்தீங்கன்னா June 23rd நடந்த பொதுக்குழுவில் பேசவும் விடலை, வரவு செலவு கணக்கு வந்து தாக்கல் பண்ணவும் விடலை. அதோட அந்த பொதுக்குழுவுக்கு நான் வரக்கூடாது என்று என்ன மாதிரிலாம் ஐடியா பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு டிராஃபிக்கை ஜாம் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசாக அன்னைக்கு ஒரு ஆதரவும் கிடையாது. 200 ரூபா கொடுத்து ஆட்களை கூட்டின்னு வந்தாங்க. அப்படி கூட்டின்னு வந்து அந்த 200 ரூபா கொடுத்த ஊப்பிகள் தான் எப்போதும் வேலை பார்ப்பாங்க. ஊப்பினா உடன்பிறப்புகள் திமுக இருக்குவாங்க. அந்த மாதிரி ரத்தத்தின் ரத்தங்களும் எடப்பாடியுடன் இருந்த அதிமுக தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்தங்களும் மாலை போட்டவனே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மாலை போட்டு போட்டு என்ன பொதுக்குழுக்கு வர முடியாத அளவுக்கு பண்ணலான்னு பார்த்தாங்க. நான் போய் அங்கே இருக்கின்ற காவல்துறையினர்கிட்ட சொன்னேன், இந்த வழியை கிளியர் பண்ணி கொடுங்க நான் போனோம் அப்படின்னு சொன்னேன். உடனடியாக வழியை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. நானும் அதுக்கப்புறம் காரில் ஏறி வேகமாக வந்துட்டேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை வந்து சீக்கிரமாக நடத்தணும் என்பதுக்காக 7 மணிக்கே வந்துட்டார். எடப்பாடியை விட லேட்டாக தான் கிளம்புனேன். காவல்துறையினுடைய கைங்கரியத்தினால நான் சீக்கிரமாக பொதுக்குழுக்கு போய் சேர்ந்துட்டேன். அப்போது அதிமுகவினுடைய ஆஃபீஸில் இருந்த மகாலிங்கம் அவர்கள், அண்ணே ஒரு இடம் உட்காருங்கண்ணே, அண்ணன் இன்னும் வரல இபிஎஸ், வந்தவுடனே 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இபிஎஸும் வந்தார். பாருங்கள், என்னை கண்டுக்கவே இல்லை, அவர் மட்டும் மேடைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் போனேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்களே என்ன நடந்தது என்று அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுவில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சசிகலாவைக்கிட்ட போய் தப்பு தப்பாக என்னை போட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டிடிவி சார் கூட எனக்கு மன வருத்தம் இருந்தது, ஆனால் எல்லாமே சரியாகி போய்விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் சவால் விடுறார். எதுக்கு? முடிஞ்சால் உங்கள்கிட்ட தான் எல்லா ஆதரவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறில்ல, நீ தனி கட்சி தொடங்கிப்பார். எதுக்கு தனி கட்சி தொடங்கணும்? கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், முதல்ல வீடியோ பார்த்துருப்பீங்க, கையிலே கொடுத்துட்டு போயிடுச்சு கவர்மெண்ட்டு. தேர்தல் கமிஷனும் அங்கீகாரம் பண்ணியாச்சு. கட்சி கட்டமைப்பு அப்படியே 96% அவர்கிட்ட இருக்குது. அவர் ஏன் போய் தனியாக கட்சி தொடங்கணும்? நீ எடப்பாடியுடன் மோதி பார்த்தலாம் வரையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தனி அமைப்பை தொடங்கு. இப்போ தான் 88 மாவட்ட செயலாளர் போட்டாங்களப்பா பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை, நீங்கள் போட்டுட்டீங்களையா, இனி தனி அமைப்பாக செயல்படுங்க. ஆனால் பாருங்கள், இந்த நம்ம எடப்பாடி கிட்ட வந்து தனித்து போனால் ஊர் போய் சேர முடியாது அப்படின்னு சொன்ன, தம்பி இதெல்லாம் தப்பு தேவையில்லைன்னு ஆனால் கேட்கல, இப்போ அனுபவிக்க போகிறாரு. அதிமுக விதிகளில் மாற்றம் செய்ததை உயிர் போனாலும் விட போகிறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இனிமே தான் பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி வெறுமனே ஒரு 4 பேர்கிட்ட தான் இருக்கிறது. அந்த 4 பேர் யார் தெரியுமோ அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறாரு. மக்கள்னா என்ன, நிர்வாகிகிட்ட கேட்குறாரு. அந்த நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி தங்கமணி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுகவில் 234 கோடி ரூபாய் பணம் இருக்கிறதா, அது தொண்டருடைய பணமா, அந்த பணம் எப்படி போகுதுன்னு தெரியலையே, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஸோ அந்த பணத்தில் முறைகேடு மட்டும் நடந்தால் நடப்பதே வேறு என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, அந்த ஆள் கட்சி பணத்தை எடுத்து வழக்குக்காக செலவு பண்ணிகிட்ருக்கான், நாம் சொந்த பணத்தை எடுத்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், அடுத்தது பொதுக்குழு நடத்தணும்னு வேறு சொல்கிறானுங்க, வழக்குகளை வேறு நடத்தணும்னு சொல்கிறானுங்க. இப்போ 88 பேரை நாம் வந்து மாவட்ட செயலாளராக போட்டாச்சு, ஆனால் இனிமேல் நம்ம பணம் சுத்தமாக கரைஞ்சிடும் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டாரன்னு தெரியல. அதிமுகவில் இருக்கின்ற பணங்களை பற்றி பேசுகின்றார். ரெண்டாவது, அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவங்க அத்தனை பேர்கிட்டையும் நான் மீண்டும் பேசி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதிமுக கட்டமைக்கின்ற வேலையை பார்க்க போகிறேன். ரெண்டாவது, தொண்டர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க போகிறேன். இத்தனை நாள் என்ன பண்ணாரா, இத்தனை நாள் நிர்வாகிகளை போடுறதுக்கே ஒரு கால நேரம் ஆகிப்போச்சான். பன்னீர்செல்வத்தை விட நம்முடைய தினகரன் அவர்கள் நிறைய பொறுப்பாளர்களை போட்டார். அதிமுகவில் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் 110,000 பொறுப்பாளர் இருக்காங்க. எவ்வளோ? 110,000 பொறுப்பாளர் இருக்காங்க. அதே மாதிரி 110,000 பொறுப்பாளர்களை தினகரன் போட்டார். அதோட போச்சுன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் சொல்லிட்டு எல்லாரையும் போட்டார். மாவட்ட செயலாளர் எல்லா மாவட்டத்துக்கும் போட்டார். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? கடைசியில் எந்த ஒரு நிர்வாகியும் நம்ம தினகரன் அவர்களால் காப்பாற்ற முடியல. பொறுப்பாளர்களை போடலாம், அந்த பொறுப்பாளர்கள் செயல்படணும். ரெண்டாவது, அந்த பொறுப்பாளர்கள் போட்டாங்களே என்பதுக்காக அவங்ககிட்ட விசுவாசமாக இருக்கணும். திமுக காரங்க கூப்பிட்டாங்களே என்பதுக்காக எல்லாம் ஒட்டுமொத்தமாக அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஏன் தெரியுமா?
தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கிட்ட இருக்கின்ற போது எக்கச்சக்கமாக சம்பாரித்து வச்சுருந்தார். ஆனால் கட்சின்னு வருகின்ற போது செலவு பண்ணி தேர்தலை சந்தித்து கையில் இருக்கின்ற காசெல்லாம் அப்படியே கரைஞ்சி போச்சு. பொதுவாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிதி வந்து சேருதே கண்டு எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு நிதி வந்து சேரலை. அதனால் நிதி டொனேஷன் வராத பொழுது சம்பாதிக்கின்ற காசையெல்லாம் போட்டு கட்சி நடத்த முடியுமா? அதனால் தினகரன் அவர்கள் வந்து உணர்ந்துட்டார், இனி கட்சி நடத்த முடியாது, போகிறவெல்லாம் போங்க, கட்சிக்காக செலவு பண்ணுறவங்க எவன் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு போஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் தினகரன் அவர்கள் ஒரு சின்ன குழுவாக சுருங்கிட்டார். அதே மாதிரி தான் பன்னீர்செல்வம் அவர்களும் இனிமே நடக்க போகுது. மாவட்ட செயலாளரை போட்டுட்டாரு, அவர் எப்படி காப்பாற்ற போகிறான்னு பார்க்கலாம். அந்த மாவட்ட செயலாளர் ஒன்று எடப்பாடி பக்கம் வரணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் போகணும். இந்த நிகழ்வு நடக்கத்தான் போகுது. ஸோ எடப்பாடியை வசைப்பாடி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பொதுக்குழு எப்படி நடந்தது, சசிகலா எப்படி நடந்துக்கிட்டாங்க, நான் எப்படி முதலமைச்சராக இருக்கின்ற போது நடந்துக்கிட்டேன், எடப்பாடி எப்படி நடந்துக்கிட்டாரு என்று விலாவரியாக பொதுக்குழுல பேசியிருந்தாலும் கடைசி வரைக்கும் அவரால் அதிமுகக்குள்ளே வர முடியாது என்று மட்டும் நன்றாக தெரிகிறது. இனி பன்னீர்செல்வத்தின் வழி தனி வழி என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. ஏன்னா 88 மாவட்ட செயலாளர்கள் போட்டாலும் அந்த மாவட்ட செயலாளர்களால் அதிமுகவில் பன்னீர்செல்வத்தை கொண்டு வர முடியாது என்ற நிலை இருக்கின்ற பொழுது அப்புறம் இந்த 88 மாவட்ட செயலாளர்கள் தனி வழி தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அதனால் அதிமுகக்குள்ளே பன்னீர்செல்வத்துக்கான இடம் இனி கிடையாது. இனி வரும் காலங்களில் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கின்றாரு, அவங்க ஆதரவாளர்கள்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இனி தொடர்ச்சியாக கருத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த கருத்து என்ன என்பதையும் சேர்த்தே நான் உங்ககிட்ட தரேன். ஏற்கனவே வந்து ஜெயக்குமார் அவர்கள் நேற்று நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை, அது கூட்டமெல்லாம் இல்லை, ஒரு குழு நடத்தினது, அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எச்ஆர்என்சி வந்து கூட்டம் போட்டிருக்காங்க, அடுத்தது யார் என்று தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுதானே கண்டி அது அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டமெல்லாம் கிடையாது, அதை பற்றியும் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. பண்டூட்டி ராமச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் வயதில் மூத்தவர், கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்கிறோம், ஏன் அங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு நாகரிகமாக பேசினார் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவன் இவன் பேசியிருக்கின்றாரு. இது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆதங்கத்தின் வெளிப்பாடு. இந்த ஆதங்கம் எத்தனை நாளைக்கு மக்களிடையே அனுதாபத்தை பெற்றுத்தரும் என்று தெரியல. அரசியல் கணம் என்பது பணம் புழங்குகின்ற ஒரு நிலையாக மாறி போயிருப்பதனால பன்னீர்செல்வம் சீக்கிரமாகவே ஒரு சிறு குழுவாக சுருங்கி விடுவார். அவர் ஒன்று சசிகலா போன்றிருப்பார், தினகரன் போன்றிருப்பார், இல்லை மூன்று பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திமுக கிட்ட மட்டும் போகமாட்டார் மட்டும் நன்றாக தெரிகிறது. இல்லை பிஜேபியில் தன்னுடைய அமைப்பை இணைத்துவிட்டு பிஜேபியினுடைய ஒரு அங்கமாக இருந்து வேலை பார்ப்பார் என்பட்டும் நல்லா தெரியுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போகின்றார் என்பதையும் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.